கன்னியாகுமரி மாவட்டம் தென் தாமரைக்குளம் பேரூராட்சிக்கு உட்பட்ட முகிலன் குடியிருப்பில் சாலை பணிகளை துவக்கி வைக்க வந்த அமைச்சர் மனோ தங்கராஜ் முன்னிலையில் திமுகவினர் இருதரப்பினராக மோதிக்கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. கூடுதல் விவரங்களை தரையிறக்கிறார் செய்தியாளர் கால்வின். வணக்கம் கால்வின், இந்த மோதலுக்கான காரணம் என்ன, விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அஸ்வினி. கன்னியாகுமரி மாவட்டத்தில் சட்டசபை தேர்தல் மற்றும் நாகர்கோயில் மேயர் தேர்தலுக்கு பிறகு குமரி மாவட்ட திமுகவினர் இரண்டு தரப்பாக பிரிந்து அவ்வப்போது மோதிக்கொண்டும் போஸ்டர் ஒட்டுவது மற்றும் விளம்பரங்களில் புகைப்படம் போடுவது, பெயர்களை சேர்ப்பது என பல விதங்களில் மோதிக்கொண்டு வருகின்றனர். இதனால் தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அவர்கள் அமைச்சர் தரப்பினரையும் மேயர் தரப்பினரையும் சமரசம் செய்து வைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இன்று கன்னியாகுமரி அருகே தென் தாமரைக்குளம் பேராட்சிக்கு உட்பட்ட முயிலங்குடியிருப்பில் ஒரு சாலையில் அலங்கார தரை ஓடு பதிக்கும் பணியை துவக்கி வைக்க தமிழக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் வருகை தர இருந்த நிலையில் அங்கு திமுகவினர் அவரை வரவேற்பதற்காக கூடி நின்றனர். அப்போது இரண்டு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின் வாக்குவாதம் முற்றி ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனைகளும் தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அந்த நேரத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ், நாகர்கோவில் மேயரும் கிழக்கு மாவட்ட செயலாளருமான மகேஷ் ஆகியோர் வருகை தந்தனர். அமைச்சரை வரவேற்கும் போதும் அவரது முன்னிலையில் இரு தரப்பினரும் திரும்பவும் மோதிக்கொண்டனர். அப்போது ஒரு தரப்பினர் போஸ்டரில் பேரூர் செயலாளர் புகைப்படம் இடம்பெறவில்லை என தெரிவித்தனர். அதற்கு மேயர் மகேஷ், இங்கு நடப்பதெல்லாம் எனக்கு தெரியும், நீங்கள் அகஸ்வரம் தெற்கு ஒன்றிய செயலாளர் புகைப்படத்தையே போட மாட்டீர்களே என்று கூறினார். இரண்டு தரப்பினரும் பிரிந்து சென்றனர். பின்னர் சாலை பணிகளை அமைச்சர் துவக்கி வைத்தார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.